எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. நான் உனக்காக போராடினேன், அதுக்காக எங்க மக்களை வந்து அவங்க இழிவுபடுத்தி பேசுவாங்களா? அதுக்கு என்ன உரிமை அவங்க கொடுத்துருக்கு? போராடினாங்க இழிவுபடுத்தி பேசலாமா? அப்படியெல்லாம் இந்த சட்டத்துலேயும் வந்து இடம் கிடையாது. அது சட்டப்படியான நடவடிக்கை எப்படி நம்ம மன்சூர் அலிகான் மேலே எடுக்கணும்னு சொல்கிறோமோ அப்போ குஷ்பு மேலேயும் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மக்களை முட்டாள ஆக்கி நினச்சிட்டு நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் ரெண்டு பேரும் வந்து இந்த வாய் சவடால் பண்ணுறது மாய்மால பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் நிறுத்தணும். பாஜகக்குள்ளே இருந்தால் காயத்ரி ரகுராம கூட இவ்வளோ ஒரு தெளிவான அரசியல் பார்வை, ஒரு சரியான அரசியல் பார்வை வந்திருக்காது. இன்றைக்கி பாஜகன்ற ஒரு இந்த சனாதன சேர்த்துக்குள்ளே போய் விழுந்த உடனே அவங்க பார்த்தீங்கன்னா மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்துட்டு மணிப்பூர் சம்பவத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த சம்பவத்தையே கண்டிக்கிறேன், அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டார் பார்த்தீங்களா, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. அப்போ குஷ்பூவோட நிலை என்னவா தாழ்ந்து போயிருக்குன்னு பாருங்க. வணக்கம். வணக்கம். மன்சூர் அலிகான் சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பேசும் பொருளாக இருக்குது. இத்தனை எதிர்ப்புகளுக்கு பிறகு இப்பொழுது போலீஸாக சம்மன் கொடுத்த பிறகு அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை முன்கூட்டியே வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு பலரும் தெரிவிச்சாலும் கூட இப்போ வருத்தம் தெரிவித்ததுக்கு என்ன அழுத்தத்தின் பேரில் அவர் இறங்கி வந்திருக்காரு? ரெண்டு விஷயம். ஒன்று அவர் அதை மழுப்பி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இது நான் இது சாதாரணமாக சொன்னேன், விளையாட்டாக சொன்னேன், இல்லை நான் சொன்னதை திரிச்சு வெளியிட்டாங்க இந்த யூடியூபர்ஸ்லாம் கட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு என்னென்னவோ சமாளித்து பார்த்தாரு. ஆனாலும் வந்து அவர் மேலே அழுத்தம் அதிகம். முக்கியமாக நடிகர் சங்கம் அது கொடுத்த அழுத்தம் ஒரு மிக முக்கிய காரணம். ஏன்னா நடிகர் சங்கம் என்பது அவ்வளோ முடிவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவருக்கான நடிப்பு தொழில் வாய்ப்பு பாதிக்கப்படும். இன்னொன்று இந்த இணையதளவழிய சமூக ஊடகங்கள் அதில் எழுந்த கண்டனங்கள் அவருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவு அவர் வந்து இந்த பாஜக எதிர்ப்பாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களில் வந்து அவர் கொஞ்சம் உறுதியாக நின்னார். வேறுபாடு பார்க்கக்கூடாது, மத வேறுபாடு பார்க்கக்கூடாது, மனிதர்களை சமமாக நடத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உறுதியாக நின்னப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம அவரை நம்ம வரவேற்றோமோ அதே மாதிரி இந்த பக்கம் ரொம்ப தவறாக நடிகர்களை வந்து சொன்னது, திரைக்கலைஞர்களை சொன்னது. அதுக்கு த்ரிஷா வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணது. அதை தொடர்ந்து பல்வேறு திரைக்கலைஞர்கள் பத்திரிகையில் கூட அதை குறித்து வந்து கண்டனம் செஞ்சு வந்ததை ஒட்டி தான் அவர் வந்து இப்போ இந்த மாற்றத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு. அது உள்ள மார்ந்த மாற்றமா என்னெல்லாம் நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணவும் தேவையில்லை. ஆனால் செய்த செயலுக்கு ஆனால் வருத்தம் தான் தெரிவிச்சிருக்கிறாரு. அது சரியான வார்த்தையில சொன்னா மன்னிப்பு கேட்கணும். அவரு வருத்தம் தெரிவிப்பது என்பது வந்து அதுக்கு போதுமானதல்ல. அவர் பேசின விஷயத்துக்கு வந்து அவர் வந்து மன்னிப்பு தான் தெரிவிக்கணும். வருத்தம் என்பது அதுக்கு அவர் பேசின விஷயத்துக்கு போதுமானது அல்ல. இல்ல, அவர் என்ன சொல்லாடலை பயன்படுத்துறாரு அப்படின்னா, நான் பேசிய விஷயத்துக்கு த்ரிஷா வருத்தப்பட்டாங்க அதனால நானும் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது த்ரிஷா வருத்தப்பட்டதுனால இல்ல, அப்ப தான் பேசிய விஷயம் வந்து தவறு, அப்ப அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது வந்து ஏதோ ஒரு த்ரிஷா அதை இதுல கூட அவர் சொல்வாரு, ரோஜாவை வந்து நான் ரேப் பண்ண சீன் எனக்கு வந்திருக்கு, குஷ்பு அவங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் எனக்கு இப்ப சொல்லவே சிரமமா கஷ்டமா இருக்குது, அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஒரு அறிவிருக்கத்தக்க வகையில அவர் வந்து பேசியிருந்தார். அப்போ அவர் வந்து உணரணும், ஆமா நான் பேசுனது வந்து தவறுதான், அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு வந்து இது ஒட்டுமொத்த பெண் திரைக்கலைஞர்களையே இழிவுபடுத்துற ஒரு விஷயம். அப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெண் சமூகத்தை இழிவுபடுத்துற விஷயம். கட்டாயமா அவர் வந்து மன்னிப்பு தெரிவிக்கணும். ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக குறைஞ்சபட்சம் வந்து இன்னைக்கு வந்து இன்னொன்னு காவல்துறை நெருக்கடி வேற அவருக்கு வந்தது, அதன் ஒட்டிதான் அவர் வந்து இந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. சம்மன் கொடுத்திருந்தாங்க, காவல் நிலையத்துக்கு வந்து விளக்கம் தெரிவிச்ச பிறகு வந்து இந்த விஷயத்த செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க. ஏன்னா அதுக்கு மேற்கட்ட நடவடிக்கையை நிறுத்தணும் அப்படின்றது அவருடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு புரியுது. இப்போ மன்சூர் அலிகான் அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே ரஜினி அவர்கள் பேசியிருக்கிறார் தமன்னாவை குறித்து. அதற்கு முன்பாக ராஜாராணி திரைப்பட விழாவில் சத்யராஜ் பேசியிருக்காரு நயன்தாராவை குறித்து. அப்போது அந்த வீடியோக்கெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அப்பொழுதெல்லாம் யாருமே குறைஞ்சபட்ச எதிர்ப்பு கூட தெரிவிக்கலையே, இதை பற்றி யாரும் வழக்கு தொடரலை, ஒரு அறிக்கை மூலியமாக யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இப்போ மன்சூர் அலிகான் அப்படின்னும் போது இது வேறு எதுவும் அரசியலாக்கப்படுதா? ஏன்னா மற்ற நடிகர்கள் வந்து அந்தளவுக்கு அரசியல் பேசலை, இவர் இப்போ அழுத்தம் திருத்தமாக அரசியல் பேசுகிறார் என்று அந்த பாணியில் அவருக்கான எதிர்ப்பு வருதான். இல்லை, சில நேரங்கள் வந்து விழிப்புணர்வு கொஞ்சம் தாமதமாக தான் நமக்கு வரும். நீங்கள் ரஜினி அவர்கள் சத்யராஜ் அவர்கள் பேசுறது உண்மையிலே தவறான ஒன்று தான். அப்பா மாதிரி எனக்கு வந்து நயன்தாராவுக்கு அப்பா ரோல் கொடுத்துட்டாங்க, அதனால அவங்க தள்ளி நின்று பேச வேண்டியிருக்கு. அப்பா நான் என்ன கட்டி பிடிச்சி அழுக வேண்டியதானே. இந்த வார்த்தைகள்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப அறிவிருக்கத்தக்க வார்த்தைகள் தான். ஆனால் ஒரு சமூகம் வந்து சில நேரங்களில் விழிப்புணர்வு அடையும். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இவருடைய அந்த பேச்சு மொழி இருக்குல்ல, மன்சூர் அலிகான் அவர்கள் பேசின மொழி, அந்த அவருடைய
மேனரிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருவறுப்பா இருந்துச்சு. அதாவது திரைப்படத்துல ஒரு மகா மிகப்பெரிய வில்லன் ரோலுக்கு இந்த மாதிரியான ஒரு பாலியல் வல்லுறவு காட்சி வச்சா எப்படி இருக்கும், அப்ப அந்த வில்லன் எப்படி வந்து வெளிப்படுத்துவாரோ அதையே. அதாவது துணி வந்து ஒரு நகைச்சுவைக்கான துணி இருந்தது, ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லன் ஒரு திரைப்படத்துல பேசுற வசனம் மாதிரி அவ்வளவு அவரு இதுவா வந்து போற போக்குல அப்படி இது பேசி இந்த இந்த விஷயங்களை ஒரு மேடையில பேசும்போதும் சரி, இப்போ செய்தியாளர் சந்திப்புல அவருடைய உடல் மொழியாக இருக்கட்டும், இதற்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பு பேட்டி எடுக்கும் போது இல்லை பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது கூட அவர் உடல் மொழியெல்லாம் இப்படிதான் இருந்தது, இவர் இப்படி தான் பேசுவார். இப்போ இன்றைக்கு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் விளையாட்டாக தான் பேசினேன் வழக்கம் போல அப்படிங்கிறாரு. அப்போ இது அவர் எப்பயுமே பேசின போன ஒரு கருத்து தான், ஆனால் தவறுதல் ஆயிடுச்சு அப்படின்னு இது எடுத்துக்கிறதா, இல்லை உள்ள விஷயங்கள் தான் இப்போ வெளியே வருது, அவர் அந்த மாதிரியான ஒரு நபர் தான்ற ஒரு விமர்சனமும் வருது. இல்லை இப்போ நான் விளையாட்டாக தான் பேசினேன்ற அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தான் பேசின விஷயம் எவ்வளவு தூரம் வந்து பெண்களை இழிவுபடுத்துறதுதான் இன்னும் அவருக்கு புரியல, இன்னுமே அவர் புரியல. புரியாம தான் வந்து அதான் நம்ம சொல்றோம்ல, நெருக்கடியின் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக வருத்தப்பட்டு சொல்றாரே ஒழிய, தான் பேசின விஷயம் எவ்வளவு வந்து தவறான ஒண்ணுன்றத இன்னும் அவர் உணரல. உணராத வரைக்கும் இன்னும் பல்வேறு இடங்கள்ல அவர் இது மாதிரி எப்பயாவது, ஏன்னா நீங்க உள்ளமாற உணரணும், உணர்ந்தப்பதான் வேற இன்னொரு சமயத்துல அது வராது. அப்படி இல்லைன்னா நீங்க மேம்போக்காக சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ள இருக்க அந்த பொதிஞ்சு கிடக்கிற விஷயம் இருக்குல்ல, இதைதான் நம்ம சொல்றோம், காலங்காலமாக ஆணாதிக்கம் என்பது வந்து பொதிஞ்சிருக்கு. இதுவுமே வந்து நம்ம வந்து கேக்குறாங்கல்ல, சனாதனம்னா என்ன, இதுவே ஒரு சனாதனம் தான். ஆண் ஒரு பெண் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வில்லன், ஒரு ஆதிக்கம் வந்து கட்டாயமா ஒரு, அதாவது ஒரு பாலியல் வல்லுணர்வு செய்வது என்பது வந்து திரைப்படத்துல காமிக்கப்பட்டாலும் அது தவறாதான் காமிக்கப்படுது. எந்த திரைப்படத்துலயாவது சரியும் காமிக்கப்படுதா என்னன்னு தெரியல, ஆனா மோசமாவும் இருக்கு. பாலியல் வல்லுறவு செஞ்சவங்களையும் வந்து திருமணம் பண்ணிக்கிற காட்சிகள்லாம் வந்து நம்ம வந்து அதை வந்து ஆரம்பிச்சு வச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கெல்லாம் நடந்த நம்ம விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா தவறு தானே, தவறாதான திரைப்படத்திலயும் சித்தரிக்காங்க. இப்போ தவறான ஒண்ணு நான் விளையாட்டு போக்குல சொன்னேன், விளையாட்டா சொன்னேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இந்த மனப்போக்கே வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அவர் இன்னும் கட்டாயமா இனி மனதார அவர் இதை உணரல, அறிவால் இதை உணரல, அதனால மீண்டும் மீண்டும் எங்கேயாவது இதை பேசுவாரு. ஆனா அப்போ இந்த மாதிரி வந்து இப்பயுமே கூட நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை வந்து இந்த விளக்கம் வந்து போதுமானதா இல்லை. அவர் சொன்னது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமாக இது இல்லை, தமிழகத்து பெண்கள் இல்லை உலகத்துல இருக்க எந்த பெண்களும் ஏற்றுக்கொண்ட விளக்கத்தை அவர் தரல, அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கும். காவல்துறை நடவடிக்கை எடுத்தாதான் அவருக்கு வந்து அதனுடைய தான் பேசுனது எவ்வளவு மோசமானது எவ்வளவு அப்படின்றத அவரே வந்து உணர முடியும். இப்போ மன்சூர்கான் அவர்கள் பேசியது எப்படி அரசியலாக்கப்படுகிறது, அதே மாதிரி குஷ்பு அவர்கள் சேரி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னதும் அரசியலாக்கப்படுது அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பார்த்தீங்க? இல்லை இது அரசியலாக்கப்படுதுன்னே சொல்ல முடியாது, அது எவ்வளவு தூரம் வந்து மோசமாக அவங்க பேசியிருக்காங்க. இதுதான் சனாதனத்தோட இன்னொரு எடுத்துக்காட்டு. எப்படி மன்சூர் அலிகான் பேசினது வந்து பெண்களை சனாதனம் வந்து எப்படி வந்து கீழ்மைப்படுத்தி வைத்துள்ளதை வெளிக்காட்டுதோ, அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த சேரி பகுதியில் வசிக்கின்ற மக்களை இந்த மொழியில் நான் பேசலை அப்படின்னு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுமே கிட்டத்தட்ட மன்சூர் அலிகான் எப்படி வந்து தான் பேசின வார்த்தை எப்படி சப்பாக்கட்டு கட்டுறாருல, அதே மாதிரி அவங்களும் நீங்கள் சப்பாட்டு கட்டுறாங்க. அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை, அதனால அனைவர் மேலும் அன்பு அப்படிலாம் வந்து அதை அது அப்படி ஒரு, அதாவது ஒரு பக்கம் வந்து சிரிப்பா வருது, அந்த பக்கம் கோபமா வருது. இப்படிலாம் நம்மளை வந்து ஏமாத்த முடியும்னு ஒருத்தங்க நம்புறாங்க பாத்தீங்களா, ஒரு ஒரு வார்த்தையை தவறா பயன்படுத்திட்டு காயப்படுத்திட்டு கிட்டத்தட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடுற அளவுக்கான குற்றத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் அவங்க வந்து போடக்கூடிய குற்றம், அப்ப அந்த குற்றத்தை செஞ்சுட்டு அதை ஈஸியா இப்படி செஞ்ச இப்படிதான் சொன்னேன் அப்படிதான் சொன்னேன்னு சமாளிக்கிறத ஏத்துக்கொண்ட சமூகமா இந்த சமூகத்தை வந்து பாக்குறாங்க. இன்னும் அந்த சமூகம் வந்து அதுக்கு எதிராக கொதித்து எழல, எழுந்திருக்கணும் இந்நேரம், ஆனா எழல. அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம சமூகமும் வந்து இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான விளக்கம் கொடுக்கறது மட்டும் இல்லாம பட்டியலினத்து மக்களுடைய உரிமைக்காக என்றைக்குமே நான் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு. இல்லை அவங்க பட்டியலின மக்களுக்காக பெரும் போராட்டங்களை நடத்தினதா செய்திகள் நம்ம பார்த்ததில்லை, இல்லை பெரிய அறிக்கைகளை நம்ம பார்த்ததில்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின பெண் அவங்க வந்து எப்படி வந்து மணிப்பூரில் வந்து பழங்குடியின பெண்கள் வந்து நிர்வாகமாக இழுத்து சட்டப்பட்டாங்களோ அதே மாதிரி போனாங்க. அப்போ என்ன அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ கூட வந்து அவங்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்காங்க. எவ்வளவோ பெண்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் கூட பார்த்தீங்கன்னா அது திமுக அரசாகவே இருந்தாலும் நம்ம பார்க்குறோம், வேங்க வேயில் வந்து மலம் கலந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு இப்போ கூட நம்ம பார்க்குறோம் பள்ளிக்கூட இதில் நிறைய இடங்களில் அதில் என்ன போராட்டத்தை அவங்க முன்னிருந்து நடத்தியிருக்காங்க, அவங்களுக்காக எந்த அளவுக்கு வந்து வலிமையாக வந்து குரல் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் பார்த்தோன்னா அது மாதிரி எதுவுமே பெருசாக அவங்க செய்யலை.
பட்டியலின மக்களுக்காக நான் முன்ன நின்னேன் அப்படின்றதுக்காகவே நீங்க அந்த மக்களை போய் இழிவுபடுத்தி பேசலாமா? நான் உனக்காக போராடினேன், அதுக்காக எங்க மக்களை வந்து அவங்க இழிவுபடுத்தி பேசுவாங்களா? அதுக்கு என்ன உரிமை அவங்களுக்கு கொடுத்துருக்கு? போராடினவங்க இழிவுபடுத்தி பேசலாமா? அப்படியெல்லாம் இந்த சட்டத்துலேயும் வந்து இடம் கிடையாது. சட்டப்படி வந்து அவங்க வந்து மிகப்பெரிய குற்றம் இழைத்திருக்கிறார்கள். சட்டப்படியான நடவடிக்கை எப்படி நம்ம மன்சூர் அலிகான் மேலே எடுக்கணும்னு சொல்கிறோமோ அப்போ குஷ்பு மேலே எடுக்கணும். அது மட்டும் இல்லை, சொல்வதற்கு சொல்லிட்டு அதான் சொல்கிறல்ல, இந்த மக்களை முட்டாள் ஆக்கி நினச்சிட்டு நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்னு ரெண்டு பேரும் வந்து இந்த வாய் சவடால் பண்ணுறது மாய்மாலம் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் நிறுத்தணும். இனிமையாவது வந்து யார் இப்படி சொல்லிட்டு தப்பிச்சு போகக்கூடாதுன்ற அளவுக்கு தமிழக அரசு ரெண்டு பேர் மேலேயும் வந்து கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்றதான் என் கோரிக்கை. இப்போ காயத்ரி ரகுராம் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சரி பிஹேவியர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகள் வந்தது, அதை அவங்க வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க குஷ்புக்கு என்ன கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இப்படி கீழ்த்தனமான உங்கள் தவறுகளிலிருந்து தப்பிக்க நினைக்கிறீங்களா, குஷ்புவின் விளக்கத்திற்கு இப்படி ஒரு விளக்க இது கொடுக்குறாங்க. இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த விஷயத்த சொன்னேன், இப்போ நான் அதை உணர்றேன், இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு அது வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது, சீக்கிரம் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப சரியானதை தான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்க வந்து பாஜகலேருந்து வெளியில் வந்ததே அவங்களுக்கு வந்து ஒரு சரியான அரசியல் பார்வையை கொடுத்துருக்கு. பாஜகக்குள்ளே இருந்தால் காயத்ரி ரகுராம் கூட இவ்வளோ ஒரு தெளிவான அரசியல் பார்வை, ஒரு சரியான அரசியல் பார்வை வந்திருக்காது. ஏன்னா சனாதனமாக பெண்கள் இழிவுபடுத்தப்படுறவங்க, தாழ்த்தப்பட்டவர்களை இழிவுபடுத்தப்படுறதான் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம், அதுதான் அவங்களோட கருத்தியல். பின்புலம் மட்டும் இல்லை, அதான் அவங்க கருத்தியல். அப்போ அதுக்குள்ளே இன்னுமே வந்து குஷ்பு சிக்கிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை இவ்வளோ அழகாக உணர்ந்து சொன்ன காயத்ரி ரகுராமையை நான் வந்து இந்த விஷயத்தில் வரவேற்கிறேன். அவங்க பாஜகலேருந்து வெளிவந்ததனுடைய ஒரு மாற்றம் தான் ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தை அவங்களுக்கு அளிச்சிருக்கதான் நான் பார்க்குறேன். அதான் இப்போது காயத்ரி ரகுராம் உடனே மன்னிப்பு கேட்கல, உடனே வருத்தம் தெரிவிக்கல, அதை உணரலை, காலதாமதமாச்சு, பல எதிர்ப்புகளாச்சு, அவங்க பாஜக விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்போ இது இப்படி எடுத்துக்கலாமா, திரும்ப குஷ்பு அவர்கள் வந்து வேறு ஒரு கட்சிக்கு மாறும் பொழுதோ அல்லது பாஜகவிலேருந்து வெளியே வரும்பொழுதோ இதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க இல்லை வருத்தம் தெரிவிப்பாங்க நேரடியாக எடுத்துக்கலாமா? இல்லை நம்ம எப்படி பார்க்கலான்னா, குஷ்பு வந்து ரொம்ப பத்தாண்டுகள் இல்லை 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும், பெண்கள் பற்றி அதாவது மனமாகாத உறவு பற்றி பேசும்போது திருமணம் கடந்த உறவு இல்லை மனமாகாத உறவுகளும் போது பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு வந்து பலத்த எதிர்ப்பு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அப்போ வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையும் கண்டித்தோம், இப்படி பேசக்கூடாதுங்க, ஒன்றும் தவறாக சொல்லலை, பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் இழிவுபடுத்துறதாகாது அப்படியெல்லாம் இருந்த குஷ்பு தான், அப்படியெல்லாம் விஷயங்களை பேசின குஷ்பு தான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் தேவை எழுதா என்னன்னு தெரில, திமுக போகிறாங்க, காங்கிரஸ் போகிறாங்க, பாஜக போகிறாங்க. இது வந்து என்னென்னா, இது வந்து குஷ்புவனுடைய அறிவாற்றலுக்கும் ஆளுமைக்கும் அரசியல் கண்ணோட்டத்துக்குமே தேய்மானம், தேய்வு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் கருத்தை அன்னைக்கு அதை நமக்கு குஷ்புவுக்கு நாங்கள் பின்புலமாக நின்னோம், குஷ்புக்கு கண்டனம் தெரிவித்தவங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம், குஷ்புவோட வார்த்தைகளை வந்து நம்ம வரவேற்றோம், இதுக்காக அவங்கள இழிவுபடுத்தினாங்க. அது அந்த கருத்து சரியாக தப்பான்னு நீங்கள் பேசுங்க, ஆனால் அவங்க ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தக்கூடாதுன்னு நம்ம வந்து அன்றைக்கி பாதுகாப்பாக நின்னோம். அதே குஷ்பு தான் இன்னைக்கு பாஜகன்ற ஒரு இந்த சனாதன சேத்துக்குள்ளே போய் விழுந்தவுடனே அவங்க பார்த்திங்கன்னா மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்துட்டு மணிப்பூர் சம்பவத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த சம்பவத்தையும் கண்டிக்கிறேன், அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டார் பார்த்திங்களா, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. அப்போ குஷ்புவோட நிலை என்னவா தாழ்ந்து போயிருக்குன்னு பாருங்க, ஒரு பெண்ணாக, ஒரு மகளிர் ஆணைய உறுப்பினராக, ஏற்கனவே பல வேறு நிலையில ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா இருந்தும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீடியோ எடுத்து போட்டவங்கள தப்புன்றாங்க. வீடியோ எடுத்து போடலாம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது, அதான் சொல்றேன், அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. அந்த விஷயம் வெட்ட வெளிச்சமாச்சு, பாஜகவுடைய பேர் கெட்டு போச்சு. ஏன்னா தான் பாஜக வந்து உறுப்பினரா இருக்கும், ஒரு தலைமை பொறுப்புல இருக்கும்ன்ற இடத்துல இருந்தா அவங்களுக்கு அந்த எரிச்சல தான் அந்த வார்த்தை கூட வருது. அப்போ அந்த கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னாச்சுன்னா, ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்ன சின்னதாக வளர்ச்சியான ஒரு அரசியல் நிலையை போகிறதை விட்டுட்டு குஷ்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அரசியலில் கட்சியில் ஒரு பாத்திரம் கிடச்சதே ஒரு அவங்க வந்து ஒரு திரைக்கலைஞர், அதனால் ஒரு மக்களால் ரசிக்கப்படுறவராக இருக்காங்க, அந்த பின்புலம் தான் வந்து அவங்களுக்கு வந்து சில சில பொறுப்புகளை தந்தது. மற்றபடி அவங்களுடைய அரசியல் பின்புலம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம அதுக்காக ஒரு திரைக்கலைஞர் அரசியல் பொறுப்பு வரக்கூடாதுலாம் ஒருபோதும் சொல்லலை. அதாவது நம்ம எப்பயுமே எந்த திரைக்கலைஞரும் ஆணோ பெண்ணோ அரசியலுக்கு வரலாம், அரசியல் பொறுப்பு கட்சிகளில் பொறுப்புக்கு வரலாம், ஆட்சியிலையும் பொறுப்புக்கு வரலாம், நமக்கு அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வேறு எந்த விதமான அரசியல் ஞானமோ சமூகத்தை பற்றின விஷயம் புரியாமையோ நம்ம இந்திய சூழலை பற்றி இங்கே இருக்கக்கூடிய சாதி அமைப்பை பற்றி பெண்ணடிமை பற்றி இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு
இந்த திரைக்கலைஞர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கட்சிகளில் பதவிகளும் ஆட்சியில் பொறுப்பும் கொடுக்கறத நம்ம வரவேற்கவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த கட்சி சார்ந்திருக்காங்களோ அந்த கட்சி சார்ந்து நிற்கிற ஒரு சூழலுக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. இப்போ நம்ம வந்து இளையராஜாவோட இசையை வெகுவாக ரசிக்கிறோம், உலகத்திலே ஈடு இணை இல்லாதவர் அப்படின்னு நமக்கு அதில் பெருமை. ஒரு ஒரு தமிழராக அவர் இருக்கிறாரு, அதுவும் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து போராடி நமக்கு அவ்வளோ பெருமிதமாக பெருமையாக தூக்கி முடிச்சோம். ஆனால் அது அவர் வந்து அதே அது வந்து பாஜகவில் போய் நின்னப்போ நமக்கு கட்டாயமாக வருத்தப்பட்டோம். இப்படி ஒரு கலைஞர் இப்படி ஒரு சனாதன சேத்துக்குள்ளே போயிட்டாரே அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த அவங்களுக்குடைய புகழ் வெளிச்சத்தை மட்டுமே இந்த மக்கள் மத்தியில் அவங்களுக்கு கிடச்சிருக்கிற இந்த ஒரு வெகுசன கவர்ச்சி அரசியலுக்காக மட்டுமே அவங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒரு பதவி கொடுக்கப்படுதுன்னா அதை நம்ம கட்டாயமாக கண்டனம் செய்கிறோம். நாங்கள்லாம் வந்து என்ன எதிர்பார்த்தோன்னா அந்த குஷ்பு பெண்கள் பற்றி அன்றைக்கி சொன்ன குஷ்பூ அதில் வந்து எத்தனையோ எதிர்ப்பு வந்தபோது இல்லை நான் சொன்னதுலேருந்து திரும்ப பெற மாட்டேன், ஏன்னா சரியாக தான் சொன்னேன் திரும்ப பெற மாட்டேன் நின்ற குஷ்பூ அதுக்கெல்லாம் கூட நிறைய விஷயங்களில் சில நேரங்களில் பெண்களுக்கு ஆதரவாக வந்து நின்றுருக்காங்க. அப்படிப்பட்ட குஷ்பூ இன்றைக்கி பாஜகவுடைய அந்த திரும்பி திரும்பி நான் தான் சொல்ல போகிறேன், இந்த சனாதனத்துக்குள்ளே விழுந்த குஷ்பூ எதை சொன்ன சொல்கிறாங்க, ஏன் இல்லை இல்லை இதெல்லாம் வந்து சனாதனெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறுப்பெல்லாம் கிடையாது பாஜகவில், ஏன்னா எனக்கே வந்து கோயில் கட்டினாங்கன்றாங்க. இப்போ ஒரு மனிதருக்கு ஒரு திரை நடிகையாக இருக்கிறவங்களுக்கு கோயில் கட்டினது வந்து வரவேற்க தகுந்த விஷயமா? அதை எப்படி நம்ம வந்து வரவேற்க முடியும்? எதுக்காக ஒருத்தவங்க கோயில் கட்டுறாங்க, அவங்க என்ன சமூகத்துக்கு மாற்றம் கொடுத்துட்டாங்க, இல்லை என்ன தியாகம் செஞ்சுட்டாங்க, அந்த தியாகத்துக்காக அவங்களுக்கு யாருக்குமே நான் கோயில் சிலை வைக்கலாம், அந்த கோயில் விட்டுருங்க சிலை வைக்கலாம், சிலை வைக்கிறது நம்ம இருக்குது, ஆனால் ஒரு நடிகையாக அதுவும் கதாபாத்திரம் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான கதாபாத்திரங்கள் கூட அவங்க செய்யலை, கதாபாத்திரங்கள் கூட அந்த வளமையான இந்த திரைப்படம் சித்தரிக்கிற ஒரு பெண்ணை பொருளாக பார்த்துருக்கிற அவ்வளோதான், ஒரு பெண்ணை பொருளாக சித்தரிக்கிற ஒரு நடிகையாக தான் அவங்க வந்து திரையில் கூட இருந்திருக்காங்க. இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சிலை வைக்கிறாங்கன்னா அது தவறுன்னா குஷ்பூவை உணர்ந்துருக்கணும், ஆனால் அதை தான் வந்து முன் வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ குஷ்பூ வந்து இன்றைக்கி பாஜகவில் இருக்காங்க, இல்லை இதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு வந்து இந்த சமூகத்தை பற்றின இந்த சமூக சூழல் பற்றின இந்திய அரசியல் பற்றின எந்த ஒரு தெளிவான கண்ணோட்டம் இல்லை, தெளிவற்ற நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதான் இன்றைக்கி வந்து பாஜகவில் இருக்கிறதுக்காகவே அவங்க வந்து மன்சூர் அலிகான இந்த வார்த்தையோட தவறு அப்படின்றத அவங்க எதிர்க்கிறதா நான் பார்க்கவே இல்லை. கட்டாயமாக அதில் அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது, அந்த அரசியல் நோக்கத்துலேருந்து தான் இதை எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரொம்ப ஒருத்தருக்கு பதில் தானே சொல்கிறாங்க, நான் உங்களை மாதிரி வந்து சேரி லாங்குவேஜில் பேசிட மாட்டேன், உங்களை மாதிரி பதில் சொல்லிட மாட்டேன்னு ஒருத்தருக்கு பதில் சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து சேரின்னு சொன்னது இன்றைக்கி அது ஃப்ரெஞ்சு அன்புனா, அப்போ உங்களை மாதிரி நான் அன்பாக பேச மாட்டேன்னு அவங்க அந்த ட்விட்டரில் பதில் சொன்னாங்க. அபத்தமாக இருக்குது, அவ்வளோ அபத்தம். ஆனால் நம்மளை அவங்க அவ்வளோ முட்டாளாக நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு முட்டாளாக நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு பெரிய சாபக்கேடு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு நடிகர் ஒரு நடிகையை பற்றி இப்படி எல்லாம் பேசும்போது ஒரு ஒட்டுமொத்த திரையுலகமும் இதுக்கு கண்டன குரல் எழுப்புறாங்க. இப்போ இனி தமிழ் திரையுலகத்திலும் சரி இல்லை ஒட்டுமொத்த திரையுலகத்திலும் ஏதோ ஒரு பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டால் எல்லாரும் இதேமாதிரி ஒற்றுமையாக குரல் கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? இல்லை அப்படி நம்பிக்கையெல்லாம் இல்லை. மன்சூர் அலிகான் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம், மிக பெரிய முக்கியமான நடிகர்லாம் கிடையாது அவர். சமீப காலமாக அந்த சில அந்த ஆண்டுகளாக அவருடைய இந்த பாஜக எதிர்ப்பு கருத்துக்களால் அந்த அரசியலால் கொஞ்சம் அறியப்பட்ட ஒரு நபராக முகமறிந்த கலைஞராக இன்றைக்கி இருக்கிறார். ஆனால் செல்வாக்கு மிக்க ஒரு கலைஞர் கிடையாது அவர். ஆனால் இதே இது இவர்கள் வந்து செல்வாக்கு மிக்க கலைஞர் பண்ணாங்கன்னா இது நடிகர் சங்கம் ஒட்டுமொத்த நடிகர் சங்கம் தெரிவிக்கணுன்றது நம்மளோட விருப்பம். ஆனால் அது வந்து அப்படியெல்லாம் நம்பிக்கையெல்லாம் இல்லை, ஏன்னா இது வரைக்கும் அப்படி நடந்துகிட்டதே இல்லை. இந்த கலை உலகம் நடிகர் சங்கம் இல்லை எது வேணால் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதே இல்லை. ஆனால் இந்த இந்த விஷயத்தை நம்ம வந்து வரவேற்கிறோம், இந்த அதில் மாற்று கருத்தே இல்லை. இனிமேயும் நடிகர் சங்கம் இதே மாதிரி பெண்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சக கலைஞர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்னொருத்தரால் ஒடுக்குமுறை அடுக்குமுறை அது என்ன வேணாமல் இருக்கலாம், ஒருத்தரால் இன்னொருவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இழிவுபடுத்தப்படுது, ஒடுக்குமுறை செலுத்தப்படுது, அடுக்குமுறை செலுத்தப்படும் போது கட்டாயமாக அவங்க குரல் கொடுக்கணுன்றதை தமிழ் சமூகத்தின் சார்பாக இந்த கலைஞர்களுக்கு நான் முன்வைக்கிறேன். பல்வேறு கருத்துக்களுக்கு விடையளிச்சிருந்தீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.